பேராசிரியர் அருணன், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். உங்களுடைய கட்சி மாநில மாநாடு பீகாரில்தான் நிதிஷ்குமார் இத்தகைய அழைப்பை விடுத்திருக்கிறார். பாஜகவை வீழ்த்துவதற்கான வியூகம் நிதிஷ்குமார் அந்த மாநாட்டில் எடுப்பதற்கான பின்னணியா என்ன பார்க்குறீங்க? என்ன மாதிரியான அது அரசியல் கணக்கு? சகோதரி, அது எங்களுடைய மாநாடு அல்ல. அங்கு பீகாரிலே நடந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சிபிஐ எம்எல் லெனினிஸ்டை வந்து நீங்கள் கவனிக்க தவறிட்டதாக எனக்கு படுது. அது ஒரு முக்கியமான இடதுசாரி கட்சி, அதுவும் பீகாரில் ஒரு வலுவான இடதுசாரி கட்சி. அதனுடைய மாநாடு, அந்த மாநாட்டில் நிதிஷ்குமார் பேசியிருக்கிறார். இது ஒரு இடம் எதுவாக இருந்தாலும் பேசியது மிக முக்கியமான அம்சம். அந்த மாநாட்டில் ஒரு சிறப்பு ஒரு கருத்தரங்க மாதிரி அமைச்சிருக்காங்க. அதில் தான் பிற கட்சி தலைவர்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க. அதில் காங்கிரஸ் சார்பாக ஒருத்தர் பேசியிருக்காரு, எழுச்சி தமிழர் திரும்ப அவர்களும் கலந்து கொண்டதாக இப்போ நான் செய்தி பார்த்தேன். அந்த மாநா அந்த கன்வென்ஷன் அந்த சிறப்பு மாநாடு கருத்தரங்கத்தில் அவங்களுடைய ஸ்தாபன மாநாடை ஒட்டி இது நடந்திருக்கு. இதில் நிதிஷ்குமார் இந்த அழைப்பை விடுத்திருக்கிறார். அது மிக சரியானது, தேவையானது. மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய மத்திய குழு திரும்ப திரும்ப இதை சுட்டி வருகிறது. எங்களை பொறுத்தவரை இந்திய மக்களுடைய பிரதான எதிரி இன்றைக்கு பாஜக, இன்றைக்கு மோடி அரசு, அவற்றை இயக்குகிற ஆர்எஸ்எஸ், அதனுடைய செயல்பாடுகள் மற்றும் சித்தாந்தங்கள், இவைதான் இந்திய மக்களின் பிரதான எதிரி என்று நாங்கள் கணிக்கிறோம். ஆகவே அவங்கள வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும். மூன்றாவது முறையாக பாஜக தொடர்ந்து ஒன்றியத்திலே ஆட்சிக்கு வறுமையானால் இந்த நாடு மிக மோசமான நாசகரமான பாதையிலே வேகமாக செல்லும் என்பது எங்களுடைய அச்சம். எதிரியா நீங்க உங்களுக்கு எதிர் நிலைப்பாட்டில் அவரை நீங்க பாஜகவை நிறுத்துறதுங்கிறது சரி, ஆனால் நிதிஷ்குமார் விடுத்திருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் உடனான அழைப்பு, நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறீங்க, அப்பதான் நிதிஷ்குமார் வந்து இந்த அழைப்பை விடுக்கிறாரு. நாளைக்கு வந்து இடதுசாரிகளும் காங்கிரஸும் நிதிஷும் இன்னும் பிற கட்சிகள் தமிழ்நாட்டில் இங்கே திமுக கூட்டணி உட்பட எல்லாரும் ஒன்று சேர்றீங்க அப்படிங்கிறது அரசியல் எதிர்நிலைப்பாட்டில் உங்களுக்கு சில சிக்கலை ஏற்படுத்தும் இல்லையா? மேற்கு வங்கமாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், அப்படியான கணக்குகளை எல்லாம் எப்படி சரி பண்ண போறீங்கன்னு ஒரு கேள்வி தானே உடனடியாக உங்கள் முன்னாடி வைப்பாங்க எல்லாருமே. அதில் ஒன்றும் பெரிய சிரமமே இல்லைங்க. நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். எங்களுடைய சென்ட்ரல் கமிட்டி மத்திய குழுவுடைய தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, பாஜக எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் பார்த்து கொள்ளணும், எதிர்ப்பு வாக்குகளை அந்தந்த மாநில நிலைமைக்கு ஏற்ப ஒன்றுபடுத்தணும் என்று தான் எங்களுடைய பொதுவான நிலைப்பாடு. மாநிலத்துக்கு மாநில நிலைமை வேறுபடுகிறது என்பதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எல்போ உங்கள் மனசில் கேரளா இருக்கும் அதை வச்சு கேட்பீங்க. உண்மை கேரளாவில் சிபிஎம் தலைமையிலான அணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான அணிக்கும் இடையில்தான் பிரதான போட்டி. ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் போட்டி இருக்குது. இந்த போட்டியில் பாஜக தலை தூக்காமல் ரெண்டு பேருமே பார்த்துக்கிறோம். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவிலிருந்து பாஜகவுக்கு ஒரு சீட்டு கிடைக்கல. ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு சீட்டு இருந்துச்சு, அதுவும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக இழந்திருக்கும். நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் கூட பாஜக தலையெடுக்க விடலை. ஆனால் அங்கே வியூகம் வேறையாக தான் இருக்கு. ஏன்னா அங்கே அரசியல் வரலாறு அரசியல் சூழல் அப்படி. ஆனால் இப்போ பாருங்கள் திரிபுராவில் என்ன நடந்திருக்கு. திரிபுராவில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அங்கே சிபிஎம் தலைமையிலான மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது முன்னணிக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு. இதை எடுத்து தான் அங்க பாஜக. ஆகவே இப்ப நம்ம நம்பிக்கையோடு எங்க தலைவர்கள் வந்து அந்த தேர்தல் வாக்குப்பதிவு இடதுசாரிகள் இப்படியான ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டீங்க, அது ஒரு பொது எதிரிங்கிற அடிப்படையில இதை கையாளுறீங்க. ஆனால் வந்து காங்கிரஸ் இதை எப்படி கையாள போகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. ஒருவேளை உங்களுடைய அழைப்புகளை காங்கிரஸ் ஏற்காவிட்டால் இல்லங்க, காங்கிரஸ் ஏற்கனவே அழைப்புகளை ஏற்றிருக்குங்க.
இப்ப அவர் அகில இந்திய அளவுல நிதிஷ்குமார் பேச பீகார்ல காங்கிரஸ் வந்திருக்குல்ல. இப்ப பாருங்க பீகார்ல என்ன லாலு பிரசாத் கட்சி, இப்ப அங்கிருந்து வந்துட்டா நிதிஷ்குமார் கட்சி, இடதுசாரி கட்சிகள் சிபிஎம் சிபிஐ எம்எல் சிபிஐ அப்புறம் காங்கிரஸ் அதனுடைய எம்எல்ஏக்கள் இவ்வளவு பேர் சேர்ந்துதானே அங்க இப்ப நிதிஷ்குமார் தலைமையில ஆட்சி உருவாக்கப்பட்டு இப்ப கிட்டத்தட்ட ஓராண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு. பீகார்லயே சாதிக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசம் ரொம்ப குறைஞ்ச இதுல வித்தியாசத்துல போயிடுச்சு, இல்லாட்டி அகிலேஷ் தலைமையில அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாரு. ஒரு பெரிய எதிர்ப்ப பாஜகவுக்கு எதிராக அகிலேஷ் யாதவ் தலைமையிலான அந்த கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் கொடுத்துச்சு, அதற்கு எவ்வளவு பேர் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க.